Hello all and welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய ஆரி மெட்டீரியல் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு ஆன்லைன் ஸ்டூடண்ட்காக டிஸ்பாட்ச் பண்ணியிருக்கோம். சோ அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன நம்ம பார்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோல வந்து உங்களுடைய நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 18 இன்ச் ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம் அண்ட் 10 இன்ச் ஃப்ரேம் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். சோ இந்த 10 இன்ச் ஃப்ரேம் வந்து நீங்க 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாத இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ரோல் ஃபுல்லாக பைப்பிங் த்ரெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு 6 எம் எல்ஆர் நாடா, 6 மீட்டரில் இருக்கக்கூடிய எல்ஆர் நாடா. இது வந்து ஃப்ரேமில் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா கிளாத் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. அடுத்து நம்ம பார்க்குறது ரைஸ் பீட், அது வந்து ஃபுல்லாக ஒரு பஞ்ச் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ரைஸ் பீட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு பஞ்ச். ஸோ சிங்கப்பூர் அப்படின்றனால நம்ம அடிக்கடி ஷிப்பிங் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து பல்ச்சாகவே கொடுத்தாச்சு. அடுத்து 3 எம்எம் ஒரு பஞ்ச் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து இது எல்லாமே ஆன்டிக் பீட், ஃபேடு சுத்தமாகவே ஆகாது. ஸோ அதனால் எல்லாமே ஒரு பஞ்ச் கொடுத்தாச்சு. அடுத்து திலகம் ஸ்டோனில் வந்து க்ரீன், ரெட், கோல்டு, இதில் வந்து எல்லாமே 10 கிராம், அதாவது ஈச் ஷேப் ஈச் கலர் 10 கிராம் வந்து பேக்கெட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க வந்து இந்த குவான்டிட்டி போதும் அப்படின்னு சொல்லிட்டதுனால இந்த 3 கலருமே ஒவ்வொரு ஷேப்பில் 10 கிராம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ஒயிட் பென்சில் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து துலிப் நீடில் வேணாம், எங்களுக்கு வந்து அயான் நீடில் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அயான் நீடில் விலை வந்து 3 இருக்கு இல்லையா. ஸோ த்ரெட்டு, சுகர் பீட், சர்தோசி, இந்த 3 ரெண்டு செட் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணி நான் இங்கே வச்சுட்டேன். அடுத்து நம்ம பார்க்குறது ஜரி த்ரெட். ஸோ ஜரி த்ரெட்டில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே 2 சில்வரில் 2, கோல்டில் 2, இந்த ரெண்டுமே நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது சம்கி, இல்லைனா சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது வந்து 3 கலர், கோல்டு, ப்ளூ, அடுத்து வந்து டார்க் க்ரீன். இந்த 3 கலர்லேயுமே 10 கிராம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்தோசி நீடில். ஸோ நார்மலாக நீங்கள் நீடில் காம்பேக்ட் நீடிலாக வாங்கினீங்கன்னா சர்தோசி நீடில் வந்து அதில் சுத்தமாக இருக்காது. நீடில் இருக்கும் பட் சர்தோசிக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீடில் வந்து இருக்காது. ஸோ காம்பேக்ட் நீடில் ஹோல் பாக்ஸ் 1, அடுத்து சர்தோசி நீடில் 4 நீடில் நான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்குறது சர்தோசி. சர்தோசியில் 2 டைப் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். 1 சாதி சர்தோசி, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அந்த சர்தோசி டைப்பில் வந்து கோல்டு, டார்க் க்ரீன், டார்க் ரெட், சில்வர், இந்த 4 கலரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து சர்தோசியில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும், நல்லா சுருள் சுருளாக இருக்கும், நல்லா கோப்ரா சர்தோசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயுமே சேம் கலர் கோல்டு, சில்வர், டார்க் க்ரீன், ரெட், இதில் எல்லா சர்தோசியுமே 20 கிராம் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து 3 கம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பின் 1 ரோல் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து வந்து ஸ்டோன் செயின். ஸோ பிராண்டட் ஸ்டோன் செயின் வந்து 5 மீட்டர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 1 கல் கூட உதிரலை. அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா முடியெல்லாம் பிடிச்சிருக்காது, அந்தளவுக்கு பிராண்டடான ஒரு மெட்டீரியல். அடுத்து வந்து ஒரு சிசர் கட்டர் கொடுத்தாச்சு. இந்த டிசி மார்க்கர், அதாவது டிசின்னு சொன்னால் நிறையா பேருக்கு தெரியல, டெய்லர்ஸ் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக நம்ம கிட்டில் ப்ரொவைட் பண்ணுறது ஒரே ஒரு டிசி சாக் மட்டும்தான். பட் இது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஒரு பாக்ஸ் ஃபுல்லாமே வச்சாச்சு. ஏன்னா பிரேக் ஆகாது இல்லையா, இப்போலாம் கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது டிசி சாக். ஸோ அதனால் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சாச்சு. அடுத்து வந்து ஃபுல் மிஷின் ஸ்வீயிங் த்ரெட், இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 பிரைடல் ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இதோட மீட்டரும் லென்த்தும் அவ்வளோ அந்தளவுக்கு கூட இருக்கும். ஸோ இதுவுமே நம்ம வந்து ஒரு த்ரெட் வச்சாச்சு கோல்டன் கலர். ஸோ சுகர் பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்வீயிங் த்ரெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சின்ன சின்னதாகவும் வாங்க வேண்டியதில்லை. அடுத்து நம்ம பார்க்குறது கோல்டன் கலர் கட் பீட், இதில் வந்து 2 இருக்குது, கர்தானா பீட், இது வந்து கர்தானா பீட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து டியூப் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே 20 கிராம் அவங்க என்ன கிராம் வெயிட்டில் கேட்டாங்களோ அந்தளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது எம்ப்ராய்டரி த்ரெட், இதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. இது வந்து சுகர் பீட், ப்ரிஷோ சுகர் பீட், 50 கிராம் அவங்க கேட்டாங்க, அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரிஷோ பீட் நீங்கள் வாங்குறது பெட்டர், இல்லை அப்படின்னா நீங்கள் ஏஸ்டார் கூட வாங்கிக்கலாம். இதில் வந்து மிரர் நம்ம பார்க்குறது ரவுண்ட் அண்ட் டைமண்ட் இல்லைன்னா ஸ்கொயர், இந்த ரெண்டுமே மிக்சடாக கெட்டிருந்தாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்தாச்சு. அதோட 2 பாபினும் நம்ம கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக பார்க்குறது என்ன அப்படின்னா சில்க் த்ரெட். ஸோ எல்லா கலர்லேயுமே அவங்க ஒவ்வொன்று கெட்டிருந்தாங்க. இது வந்து பிஸ்கட் கலர், பிளாக் கலர், க்ரீன், ரெட், ஸ்கை ப்ளூ. ஸோ மெயினான கலர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த அஞ்சு கலர். அடுத்து அஞ்சு கலர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ப்ரௌன், இந்த இடத்துல வந்து வயலட், அடுத்து பிங்க், அடுத்து வந்து ஆரஞ்ச், அடுத்து எல்லோ. ஸோ மெயினான கலர், ப்ளவுஸில் வந்து நம்ம மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுற கலர் இது மட்டும்தான். ஸோ இந்த பத்து மெயின் கலரும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு சில்க் த்ரெட்டில். அடுத்து என்ன கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இருக்குது அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹோல் மெட்டீரியல், முக்கியமான மெட்டீரியல் வந்து இது மட்டும்தான். ஸோ அடுத்து நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெயினாக கிளாத் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ரெண்டு மீட்டர் வந்து பாப்லின் கிளாத் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், 2 மீட்டர் பாப்லின் கிளாத். ஸோ ஒரு ஒரு மீட்டராக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து ட்ரேசிங் பேப்பர் 5 இருக்குது, கார்பன் பேப்பர் 3 இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி நான் உள்ளே வச்சுருக்கேன், ஸோ மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு. ஸோ இதுதான் நம்ம பார்சல் பண்ண போகிற மொத்த மெட்டீரியல். ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம பார்சல் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நான் ஸ்டாண்டு ஃப்ரேமும் உள்ளே வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து நல்லா பிரேக் ஆகாத கவரில் வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ உள்ளே நம்ம ஃப்ளாட்டாக வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், 18 இன்ச் ஸ்டாண்டு ஃப்ரேம் வச்சுருக்கேன். அடுத்து உள்ளே ஒரு கவர் இருக்குது, நம்ம சின்ன சின்ன திங்ஸ் போட்ட கவர். இது வந்து 10 இன்ச் ஃப்ரேம். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா, வெளியில் கவரேஜ் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து பிரேக் ஆகாது. ஸோ அடுத்து டிசி பாக்ஸ் வந்து உள்ளே ஒன்று வச்சாச்சு. அடுத்து மிச்சம் இருக்கிற த்ரெட் எல்லாத்தையுமே உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டோடு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக உள்ளே போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு மொந்தையாக தெரியாது. ஸோ மொந்தையாக தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு வெளியில் இருக்கிற பார்சல் வந்து ஈஸியாக பிரேக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்டாக போட்டுட்டு நான் மேலே ஸ்டாப்லர் பின் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்டிருந்தாங்க, 2 செட்டாக போகுது. ஸோ கீழே ஒரு செட்டு, மேலே ஒரு செட்டு, அடுத்து இன்னொரு செட்டு இருக்குது, அதை வந்து ஒரு தனியாக பார்சல் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே செலோ டேப் மொத்தமாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரேக்கேஜ் ஆகாது. ஸோ இப்போ ரீசன்ட் டேஸை நான் எப்படி பேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பபிள் பேக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பபிள் பேக்கை நம்ம உள்ளே திணிக்கிறதை விட மேலே அந்த பாக்ஸுக்கு மேலே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு திங்ஸும் மிஸ் ஆகாது, பாக்ஸும் பிரேக் ஆகாது. ஸோ இதோட ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை. ஸோ நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய மெட்டீரியல்ஸை டிஸ்பாச் பண்ணுறப்ப நீட் அண்ட் சேஃபாக டிஸ்பாச் பண்ணிட்டோம், டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் தானே. ஸோ ஃபுல்லாக இப்போ வந்து நான் சிங்கப்பூருக்கு எப்படி பார்சல் பண்ணணுமோ அந்த மாதிரி பார்சல் பண்ணிட்டேன். ஸோ 2 சட்டையுமே ஃபுல்லாக வச்சுட்டு மேலே தனியாக ஒரு பாக்ஸ், இந்த மாதிரி கனமான ஒரு பாக்ஸ் போட்டு பேக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக செலோட்டே போட்டு கவர் பண்ணியாச்சு. அடுத்து அட்ரஸ் எழுதிட்டு நம்ம டிஸ்பேச் பண்ணிட வேண்டியது தான். ஸோ அது வந்து சிங்கப்பூருக்கு. இன்கேஸ் நம்ம இன்சைட் தமிழ்நாடு ஆர் அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி பார்சல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு ஸ்டிஃபாக பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. மேலே வந்து ஃபுல்லாக பபிள் பேக் வச்சு கவர் பண்ணிவிட்டு நல்லா ஒயிட் கலரில் சொலோடேப் போட்டு அதையும் நல்லா ரேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக அங்கங்கே மட்டும் நான் ப்ரௌன் கலர் சொலோடேப் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் நாங்கள் ரீசன்ட் டேஸாக பார்சல் வந்து டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக ஆர்டர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.